வேதாகம பாடங்கள் தொகுதி 6 புது சிருஷ்டி அத்தியாயம் 13 தலைப்பு பெற்றோர் என்ற முறையில் புது சிருஷ்டியின் கடமை பக்கம் 746 முதல் 750 வரை நமது பிள்ளைகளின் ஆரோக்கியத்திற்கு உக்ரானத்துவம் என்னும் தலைப்பின் கீழ் காணலாம். சுத்தமான சரீரங்கள் தங்கள் பிள்ளைகள் சுத்தமான மனதுள்ளவர்களாய் இருக்குமாறு உதவி செய்வதால் ஆரோக்கியமான சரீரங்கள் ஆரோக்கியமான மனங்களுக்கு கூடுதலான முக்கியத்துவத்தை கொடுக்கின்றன என்பதை பெற்றோர்கள் நினைவில் வைத்துக் கொள்வது நல்லது. ஒவ்வொரு புது சிருஷ்டியும் தன்னுடைய தெளிந்த புத்தியோடு தங்களுடைய சந்ததியினரை அவர்களுடைய சரீரங்கள் அனுமதிக்கிற அளவுக்கு எவ்வளவு நல்ல சரீர சுகத்தை அடைய முடியுமோ அந்த அளவுக்கு ஆரோக்கியம் பெறவும் அதை காத்துக் கொள்ளவும் வழிநடத்தும்படி ஓர் அளவுக்கு வேதாந்தியாயும் இருக்க வேண்டும். சுத்தமான காற்று, சுத்தமான தண்ணீர், சுத்தமான உணவு, மனதிற்கும் சரீரத்திற்கும் சுத்தமான பயிற்சி என்பவைகள் நம்முடைய பெற்றோர்களிடம் நாம் பெற்றவைகள். இவைகளை நல்லபடியாக உபயோகிப்பதற்கு நல்ல அடித்தளமாக இது இருக்கிறது. இதை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு வழங்க வேண்டும். ஒவ்வொரு பெற்றோரும் 3 மணி காலத்தில் உள்ள காற்று புதிய காற்று அல்ல என்பதை அறிய வேண்டும். மேலும் போதுமான காற்றோட்டத்திற்கு இசைவாக அது நுரையீரலில் இருந்து வெளியேற்றப்பட வேண்டும். வீட்டுக்குள்ளேயே இருக்கும் காற்றோட்டம் கூடுமானவரை சூரிய வெளிச்சத்தோடு கூட உள்ளதாக இருக்க வேண்டும். மேலும் பலவீனம் உள்ளவர்கள் அதிகாலை பொழுதும் பின்காலை பொழுதிலும் ஈரப்பதமுள்ள சூழ்நிலையில் வெளியே இருக்கக்கூடாது. எல்லா தண்ணீர் சேகரிக்கும் பாத்திரங்கள் போன்றவர்களின் சுத்தத்தை அவன் கவனிக்க வேண்டும். அவைகள் மிகவும் கவனமாக பராமரிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு பிள்ளைக்கும் அதன் தேக வளத்திற்கும் வயதிற்கும் ஏற்றவாறு ஒரு குறிப்பிட்ட வேலை கொடுக்கப்பட வேண்டும். அதை அவன் சரியாக கவனமாக செய்கிறானா என்று பார்க்க வேண்டும். இந்த வேலை ஒரு பகுதி மனதாலும் இன்னொரு பக்கம் சரீரத்தினாலும் செய்யப்படுவதாக இருக்க வேண்டும். வாசிப்பதும் படிப்பதும் அது மாத்திரமல்ல சரீர உழைப்பும் கவனமாக கண்காணிக்கப்பட வேண்டும். மேலும் வாழ்க்கையின் பல்வேறு கடமைகளுக்கு ஆயத்தப்படுமாறு சரீரத்தை மனதை சரியானபடி உருவாக்கும்படி வேலை நேரத்துக்கும் நேரம் மாற வேண்டும். பெற்றோர் தன்மேல் வைத்திருக்கிற கரிசனையை பிள்ளை உணர வேண்டும். மேலும் அவன் எதிர்காலத்தில் நன்றாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் அன்பினால் உணரப்படுவதையும் அது திவ்ய கடமையாக இருக்கிறது என்பதை அவன் உணர வேண்டும். சாப்பாட்டை பற்றிய காரியங்கள் தவறாக புரிந்து கொள்ளப்படுவது வருத்தத்திற்கு உரியது. இதுவே சந்தேகத்திற்கு இடமில்லாமல் அதிகமான மன நோய்க்கு அல்லது சரீர நோய்க்கு காரணமாக இருக்கிறது. உணவுகள் 3 வகையாக பிரிக்கப்படலாம் என்பதை பெற்றோர்கள் உணர வேண்டும். 1. சதையை தசையை நரம்பை உருவாக்குகின்ற அதிக நைட்ரஜன் வாயுள்ள பொருட்கள் இவைகளில் மீன், கோழி, முட்டைகள், பட்டாணி, அவரைகள் ஆகியவை அடங்கும். இந்த உணவில் ஒவ்வொரு நாளும் 5 அவுன்ஸ் சாதாரண வேலையில் உள்ள ஒரு சராசரி மனிதனுக்கு முழு உணவு என்று கருதப்படுகிறது. பிள்ளைகளுக்கு விகிதாச்சாரப்படி குறைவாக இருக்க வேண்டும். அதிக நேரம் சமைப்பதால் இந்த உணவுகள் பாதிக்கப்படுகின்றன. 2. மாவுச்சத்தும் சர்க்கரையும் அதிகமாக உள்ள உணவுகள் இவைகள் நரம்புக்கு வேண்டிய சக்தி, பலம், செயல்திறன், சுறுசுறுப்பு, உஷ்ணம் ஆகியவைகளை தருகின்றன. இவைகளில் கோதுமை, உருளைக்கிழங்கு, சோளம், ஓட்ஸ் எனும் தானியம், அரிசி, இவைகளிலிருந்து உண்டாக்கப்படும் ரொட்டி, பிஸ்கெட், களி ஆகியவை அடங்கும். இவைகள் புதியதாக இருக்கும் போது சமைக்கப்பட வேண்டும். அதிக சத்துடன் இருப்பதற்கும் எளிதில் ஜீரணம் ஆகுவதற்கும் நன்றாக சமைக்கப்பட வேண்டும். ஜீரண சக்தி இயற்கையாகவே குறைவாக இருக்குமானால் அதற்கு ஏற்றவாறு இன்னும் நன்றாக சமைக்கப்பட வேண்டும். இயந்திரம் போன்று இயங்குவதும் எளிதாக பிரயாணம் செய்வதும் நம்முடைய காலத்திற்குரிய செயலாகும். அப்படி இருக்கும் போது தசைகளை காட்டிலும் நரம்பு சக்தி அதிகமாக தேய்மானம் அடைகிறது. ஆகவே முதலாவது கூறப்பட்ட உணவை விட இந்த உணவு அதிகமாக உட்கொள்ளப்பட வேண்டும். சராசரியான ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைய உணவு 20 அவுன்ஸாக இருக்க வேண்டும். வளர்கின்ற பிள்ளைகளுக்கு விகிதாச்சாரப்படியான அளவுக்கு மேல் கொஞ்சம் அதிக அளவு கொடுக்கப்பட வேண்டும். ஏனெனில் அவர்கள் மனதிற்கும் சரீரத்திற்கும் அதிக வேலை கொடுக்கிறார்கள். 3. பழங்களும் காய்கறிகளும் இவைகள் அதிகமாக நீரும் அதிக பிரயோஜனமான
பயோகெமிக்கல் உப்புகளும் அதிகமாக உள்ளவை. எலுமிச்சை, பொட்டாஷ் போன்றவர்களில் உள்ள உப்பு எலும்பு உற்பத்தியாவதிலும் நரம்புக்குரிய உணவை கட்டுப்படுத்துவதிலும் உதவுகின்றன. ஆனால் அவைகளில் உள்ள தண்ணீர் போன்ற நார்கள், முட்டை போர், தண்ணீர் போன்றவர்களில் உள்ளது போன்று நம்முடைய போஷாக்குகளுக்கு ஒன்றும் அளிப்பதில்லை. குரலை சுத்தம் செய்வதிலும் மூளை முறுக்குகளில் உள்ள அழுக்குகளை அகற்றுவதிலும் உதவுகின்றன. இப்படி செய்வதன் மூலம் அதிக சத்துள்ள உணவுகள் தேகத்தின் செயல்முறைகளை அடைத்து விடாதபடிக்கு உதவி செய்கின்றன. இதைகளில் சில பழசாறு கலந்த வானம், பீச், இனிப்பான ஆப்பிள் போன்றவைகள் அவர்களுடைய இனிப்பு தன்மைக்கேற்ற சத்துள்ளவைகளாகும். அவைகளில் சிலவற்றில் உள்ள கடினமான அமிலங்கள் ரத்தத்தை சுத்தப்படுத்தவும் ரெகுவாக்கவும் செய்கின்றன. இவைகளில் திராட்சை, புளிப்பான ஆப்பிள், எலுமிச்சை, ஆரஞ்சு போன்றவைகள் அடங்கும். திரவமான உணவு ஏதாவது ஒரு உருவில், பால், சூப் அல்லது தண்ணீருள்ள பழங்கள், காய்கறிகள் அல்லது வெறும் தண்ணீர் கூட அடங்கும். சராசரியான ஒரு மனிதன் 5 பவுண்ட் அதாவது 8 கேலன் தண்ணீர் ஒவ்வொரு நாளும் குடிக்க வேண்டும். பிள்ளைகள் விகிதாச்சாரப்படி குடிக்க வேண்டும். சாப்பாட்டு நேரத்திற்கு சாப்பாட்டில் போதுமான அளவு திரவம் இருக்கிறது. ஆகையால் சாப்பாட்டிற்கு 1 மணி நேரம் கழித்து தண்ணீர் குடிக்க வேண்டும். அதிகமான ஜனங்கள் மிக குறைவாக தண்ணீரையும் காய்கறிகளையும் உபயோகிக்கிறார்கள் என்பதை புள்ளி விவரம் காட்டுகிறது. மேலும் மாவு பந்தம் உள்ள பொருட்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளதில் கோதுமை, சோளம், ஓட்ஸ் போன்றவை நைட்ரஜன் தன்மை உள்ளவர்களும் உண்டு. ஆகவே குறைவான செலவில் செய்யப்பட வேண்டும் என்ற காரணத்திற்காக அல்லது வேறு ஒரு காரணத்திற்காக காய்கறிகளினால் மாத்திரம் ஆன சாப்பாடு வெகு சிறிய செலவில் ஒழுங்கு பண்ண முடியும். இந்த மாதிரியான சாப்பாடு மூளை வலிமை, சுறுசுறுப்பு ஆகியவற்றில் ஒரு குடும்பத்தை ஓஷாக உள்ளதாக்கும். இந்த உணவுகளை கருவி விதத்தில் விசேஷமாக 2வது மிக முக்கியமானது, சாப்பிடாவிட்டால் வியாதிக்கு வழிவகுக்கும். அதிகமாக உட்கொண்டால் ரத்தம் அதிகமாகி மந்த நிலையில் ஓடுவதுடன் முகப்பருக்கள் கட்டிகள் உண்டாகின்றது அல்லது நாக்கு மேல் கருப்பு படம் செய்கிறது. தலைவலி, முடக்குவாதம் ஏற்படுகிறது. மூக்கடைப்புகள் ஜலதோஷத்திற்கு வழிவகுக்கிறது அல்லது போஷாக்கு குறைவு ஏற்பட்டு பலவீனம், நரம்பு தளர்ச்சி, நாக்கில் வெள்ளை படருதல் ஆகியவை வருகிறது. அதுவும் ஜலதோஷத்திற்கு வழிவகுக்கலாம். பிள்ளைகள் தங்கள் உடலில் காணப்படும் அறிகுறிகளை கண்டு அதற்கேற்ப சாப்பிடும்படி போதிக்கப்பட வேண்டும். வியாதியை அதன் ஆரம்பத்திலேயே எதிர்க்கவும் அல்லது முடிந்தால் அதை தடுக்கும்படி சாப்பாட்டு மேஜையில் மிதமாக சாப்பிடும்படி நல்ல நிதானமான தீர்மானம் செய்ய வேண்டும். ஆனால் எல்லோருமே இப்படிப்பட்ட விஷயத்தில் தெளிவாக சிந்திக்க முடியாது. ஆகவே தேவனுடைய கிருபையினால் தெளிந்த புத்தியுள்ள பெற்றோர்கள் சாப்பாட்டை கட்டுப்படுத்தவும் அளவின்படி கொடுக்கவும் மாற்று உணவுகளை கொடுக்கவும் முடியும். ஆகவே சாப்பிடுபவர்கள் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரே நேரத்தில் பல்வேறு உணவுகளை பரிமாறுவதை விட ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு வகை உணவை பரிமாறலாம். நாங்கள் ஒரு போலியானதை வலியுறுத்தவில்லை அல்லது புது சிருஷ்டிகளின் மனதை ஆவிக்குரிய உணவிலிருந்து திசை திருப்பி சரீர பிரகாரமான ஆரோக்கியத்தின் மேலும் எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம் போன்றவற்றின் மேல் சிந்தையை வைக்க விரும்பவில்லை. இவைகளை அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். நாங்கள் முக்கியமான ஆவிக்குரியவைகளை தேடுகிறோம். எங்களுடைய மனமும் சம்பாஷணையும் விசேஷமாக ஆவிக்குரியவைகளோடு இருக்கும் போது தேவனுடைய அனுகிரகத்தால் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பிள்ளைகளை பராமரிப்பதில் நாம் உறுதியான தீர்மானத்தை எடுப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. உணவை பற்றிய விஷயத்தில் முடிவாக ஒரு வார்த்தை, குதிரைகளும் கால்நடைகளும் நல்லதோ கெட்டதோ தெளிவாக மனதில் எதையும் எண்ணாமல் சாப்பிடுகின்றன. மனுக்குலத்தில் முரண்டுத்தனம் உள்ளவர்களும் அதையேத்தான் செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் வெகு சிலரே. ஆகவே ஒவ்வொரு சாப்பாட்டு வேளையிலும் ஒவ்வொரு உணவும் குதூகலம் தரக்கூடியதாக, இன்பம் தரக்கூடியதாக இருக்க வாய்ப்புண்டு. அன்பு, மகிழ்ச்சி, சமாதானம், நம்பிக்கை ஆகியவை போல அல்லது வெறுப்பு தருகின்ற உணர்வுகளை உண்டாக்க வாய்ப்புண்டு. கோபம், தீய எண்ணம், சச்சரவு போன்றவை மனநிலை ஜீரணம் ஏற்படுவதில் அதிக பங்கு வகிக்கிறது என்று இப்பொழுது அறியப்பட்டுள்ளது. ஒரு கோபமான சச்சரவுள்ள வறுமையிலே ஜீரண சக்தியை பாதிக்கின்ற அளவுக்கு நரம்புகளை பாதிக்கிறது. அதே வேளையில் உற்சாகமான சந்தோஷமான மனநிலை எதிர்மறையில் வேலை செய்கிறது. ஆனால் ரசவாதிகள் இதை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. புது சிருஷ்டிகள் பலவிதமான அனுகூலமற்ற சூழ்நிலைகளில் தங்களுடைய தேவ சமாதானத்தை காத்துக் கொள்ளலாம். ஆனால் மற்றவர்கள் அப்படி செய்ய முடியாது.
ஆகவே அவர் குடும்பத்தில் பொறுப்புள்ள தலைவனாக இருந்தால் மத விஷயங்களை பற்றி பேசாவிட்டால் சாப்பாட்டு மேஜை சம்பாஷணையை இன்பகரமானதாயும் பிரயோஜனமுள்ளதாயும் வைத்து வீட்டின் சமாதானத்தை காப்பது அவருடைய கடமையாகும். நமது ஆரோக்கியத்தின் கரிசனைகளையும் நம்முடைய பிள்ளைகளின் ஆரோக்கியத்தை பற்றிய கரிசனையையும் ஆண்டவரிடத்தில் ஒப்படைக்கும் போது நம்மேல் வைக்கப்பட்டுள்ள ஆசீர்வாதங்களையும் சாட்சியங்களையும் நம்மால் இயன்றவரை ஞானமாக உபயோகிக்கிறோம் என்பதில் நாம் நிச்சயமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வேறு விதமாக இல்லாமல் எல்லாம் நன்மைக்கேதுவாக நடக்கிறது என்கிற உத்தரவாதம் நம்முடைய ஆறுதலுக்கு பொருத்தமாக இருக்கும். ஆமென். இத்துடன் 13 அத்தியாயம் நிறைவு பெற்றது. இதை தொடர்ந்து வரும் 14 அத்தியாயமாகிய புது சிருஷ்டியின் பலவிதமான பூலோக கடமைகள் எனும் பாடத்தினை பக்கம் 751 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.